போட்டித்தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மாவட்ட நீதிமன்றங்களில் 3557 காலிம் பணியிடங்கள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் இருக்கும். இதோட அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருந்தது. ஸோ இன்றைக்கி தான் வந்து இதோட லாஸ்ட் டேட். ஸோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலையோ கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிடுங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஜாப் தான். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பீப்புள் மட்டும்தான் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சியும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நோட்டிஃபிகேஷனும் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் MHC.com, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்டில் போனீங்களாவே இதோட நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லாஸ்ட் டேட், அதாவது July 9 தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே வந்து விண்ணப்பிக்கணும். ஸோ மொத்தமாக வந்து 3557 காலி பணியிடங்கள், இதில் நிறைய வேகன்சி வந்து இருக்குது. எல்லா 10th மேலே இருந்தாவே வந்து ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டிகிரி எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே, 8th முடிச்சிருந்தால் கூட வந்து ஜாப் இருக்குது. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நீதிமன்றங்களிலும் அலுவலக உதவியாளர், இரவு காவலர், தூய்மை பணியாளர், தோட்ட வேலையாளர், தண்ணீர் எடுப்பவர், காவலர், மசால்ஜி, இந்த மாதிரி வந்து நிறைய பணியிடங்கள் வந்து இருந்தது. ஒரு வேகன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், இந்த மாதிரி ஏதாவது வேகன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரு வேகன்சிக்கு 500 ரூபா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2-3 வேகன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரு வேகன்சிக்கு 500 ரூபா, 2 வேகன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 1000 ரூபா வந்து ஃபீஸ் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. இதுக்கு வந்து விண்ணப்பிக்கும் முறை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபீஸ் வந்து ஆன்லைன்லேயே பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிவிடுங்க. இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட், நிறைய பேர் மறந்துருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ வேறு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாப் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்ளை பண்ணுங்க, ரொம்ப ஈஸி தான். ஸோ TNPSC படிக்கக்கூடிய Group 4, Group 2, Group 2A இதில் யாருக்காவது வந்து அர்ஜென்ட்டாக எனக்கு ஏதாவது ஒரு ஜாப் வேணும்னு நினைக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஏன்னா வந்து 8th வரைக்கும் ஜென்ரல் தமிழ் தான் கேட்பாங்க, ஜென்ரல் ஸ்டடிஸ் ப்ளஸ் வரும். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஒரு 50 மார்க் எக்ஸாம் தான். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு ஓரல் டெஸ்ட், இன்டர்வியூ, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ப்ராசஸ். ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க. இதிலிருந்து வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய எக்ஸாம்ஸ் வந்து அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. இந்த மாசம் எண்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா TNPSC-லிருந்தும் ஒரு நல்ல அப்டேட் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். Group 4 வந்து எக்ஸ்பெஷலி இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சிலபஸ் என்ன, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா Group 4, Group 2, Group 2A நியூ ஆனுவல் பிளான் ரிலீஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தி வரும் நம்ம எதிர்பார்க்கலாம். நிறைய பேர் வந்து படிக்காமல் இருப்பீங்க, இனிமேலும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்து TNEB, அதுக்கப்புறமா வந்து போலீஸ், அதுக்கப்புறம் இந்த ஹைகோர்ட் ஜாப்ஸு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா UPSC, பேங்க்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து கொஞ்சம் உஷாராக இருந்து படிங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து படிச்சுட்ருப்பீங்க, பட் லாஸ்ட் ஒரு 6 மந்த்து வந்து படிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம எப்பயும் சொல்கிறது அதுதான். ஸோ லாஸ்ட்டு 6 மந்த்து நீங்கள் எவ்வளோ எஃபெக்டிவ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 3 மந்த், நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு 3 மந்த், இந்த 6 மந்த் நீங்கள் எப்படி எஃபெக்டிவ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து ஜாப் வந்து நீங்கள் வாங்குறது. லாஸ்ட் மினிட்ல போய் நீங்கள் அடிச்சு பிடிச்சி படிச்சு 2 மார்க்கில் விட்ட சார், 3 மார்க்கில் விட்ட சார்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி டைமை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. இருக்க டைமை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் இந்த லாக்டவுன் டைமை கூட. அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தவொன்னே வந்து ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிட முடியும். தமிழகத்தில் வரும் ஆண்டுகளில் கண்டிப்பாக ஒரு 3 லட்சம் வேகன்சி வரையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸில். ஸோ ஏதாவது ஒரு ஜாப்ஸ் போகணும்னு நினைக்கிறவங்க ஸ்கூல் புக்கை 6th-10th வரைக்கும் கிளியராக படிச்சு வைங்க. அது TNPSC-ஆக இருந்தாலும் சரி, அதர் கவர்மெண்ட் ஜாப்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்னென்ன எக்ஸாமில் எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்களோ எல்லா எக்ஸாமுமே ட்ரை பண்ணுங்கள், அது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி.